கோபித்து கோபித்துளோ இப்போ ஒரு கதையை சொல்ல போறேன். சரியோ? என்ன கதை என்றால், நான் பெற்ற மச்சன் சாப்பிட இல்லை கன நாள் சாப்பிட. வணக்கம் எல்லாரும், அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நிஞ்சால பின்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் ஒண்ணு நடந்திருக்கு. சமையல் வந்து என்ன சமைக்க போறோம் காட்ட போறது இல்ல. நாங்க இன்றைக்கு சமைச்சு சாப்பிடுறது நம்ம வீட்டுல எப்படி அம்மம்மா வந்த அப்புறம் என்ன நடக்குன்னு பாக்க போறீங்க. ஆனா இப்ப ஒரு மணிலயே சாப்பிட துவங்கி விட்டா. 2 மணிப்புறம் இல்ல உங்களுக்கு பசிக்கிறது? இப்பே சாப்பிடுறீங்க? அப்ப என்ன கறியும் என்ன பானும் சாப்பிடுறீங்க? என்ன கறியன்னு தெரியுமா? நானும் இப்ப ஒரு மணிக்கு மேலே ஆகட்டும் நிக்குது. தண்ணில இருக்கு, தண்ணி எண்ணெயில படைக்க. ஓ, தண்ணி எண்ணெயில வட்டி எல்லாம் வெட்டிச்சு எல்லாம் சிதறி நெருப்பு வந்து அப்படியே வீடு எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்களா வெடிக்கிற பொறுமையா பொறிச்செடுத்து செய்தா நல்லா இருக்கு. முன்னூறு ஆள் சொன்னது அது சரி. ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த கடையை ரெண்டு நடக்க போதும். அப்படி என்னென்ன நடக்கிறது உங்களுக்கு காட்டப்படும். இந்த வேலை சமையல் செய்யும் சொன்னா சரியான வருஷம் நேற்று அந்த கறி காய்ச்சினா அது நான் காய்ச்சினா உபா காய்ச்சல் என்ன அம்மம்மா காய்ச்சினா அம்மம்மா காய்ச்சினா நானும் காய்ச்சினா நேற்று மட்டும் டேஸ்ட் ஆகிறது நல்ல என்ன அது வந்து ஊர்கோழி. ஊர்கோழி இல்ல கறிக்கு மேரினேஷன் பண்ணது நான், கறி விரட்டினது நான், வச்சது நான். நான் இங்க வந்து மூன்று மாசத்துக்கு மெயினே ஆகட்டு. என்னன்னு சொன்னால் மீன் சாப்பிடுவேன். எனக்கு மீன் சாப்பிட பிடிக்கல என்னன்னு தெரியல. ஆனா மீன்டின் மட்டும் சாப்பிட்டு நான் ஒரு நாள் வச்சேன் சாப்பிடுறேன். மீன்டின் சாப்பிட்ட நீங்க கறி சாப்பிட்டேன் நான். பாத்தீங்களா அப்படியே பொரியல் வந்து பொறிஞ்சு வந்துட்டு மீன் பொரியல் கொஞ்சம் பிஞ்சு தான் பாருதான். மீன் பொரியல் இந்த எப்படி கறி வச்சு கண்டடியாது பொறிச்சு ஒரு நாளும் காலையில நாங்க கதைச்சு இருக்காங்க. ஒரு ஆள் தண்ட வேலையை நடத்தி கொண்டிருக்கிறா. என்ன இருங்க சாப்பிடுறேன். நீங்களும் சாப்பிடுறீங்களோ இல்லாடி சோவாக்கும் கொடுத்து சாப்பிடுறீங்களோ? சோவாக்கும் கொடுக்கல. என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு கதையை சொல்ல போறேன். சரியோ? என்ன கதை என்றால், நான் மச்சன் சாப்பிட இல்ல கன நாள் சாப்பிட இல்ல கன வருஷம் எத்தனை வருஷம் என்று தெரியாது. அதாவது தெரியாம மறந்து போனா அப்ப நான் வச்ச கறி நல்லா இருக்குதுன்னு இப்ப இங்க வந்து சாப்பிட தொடங்கி. அம்மா வேண்டைக்கு வச்சவன் நேற்று கறி நான் இல்ல வச்சேன். பசி கொடுமையில என்ன செய்யறன்னு தெரியாம பானு அவ வச்ச கறியும் சாப்பிடுறா. இஞ்சால பாத்தீங்கன்னா இந்த மீண்டின் தண்ணின்ற டூசி மீண்டின் தண்ணி குடிக்கிறாங்களுக்கு. ஆனா நானும் அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ பின்னால திருப்பி திருப்பி பாக்குறேன். ஆனா அதுல என்ன உப்பும் தண்ணியும் மட்டும்தான் கிடக்கு. மீன் சும்மா நார்மலா பொறிக்கிறவங்க மீன் பொறிச்சு சாப்பிடன்னு நல்லா இருக்கிறேன். அம்மாட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி கேக்குறதுக்கப்பமா நான் அன்றைக்கு சண்டே நான் சமைக்க போகணும் வந்ததால அப்படி சமைக்கிறேன். எல்லாரும் இப்படி சமைக்க மாட்டேன் ஏன்னா நான் பீரியவும் போடுறதில்ல. உள்ளியையாம் தோலை உதிக்காம அடிக்கணுமா? ஓ, நல்லா அடிக்கணுங்க. சுவத்த வெங்காயம் போடணும். நாங்கள் வெள்ளை வெங்காயம் தான் போட்டு. அம்மம்மா
விஜய் எப்படியானால் அவர் நல்லவா நல்லமா இருக்கிறார் எப்படியால் கில்லி படம் பார்த்துட்டு வா பட்ட பாடி இருக்கு நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு முத்துப்பாண்டிய பேச்சு பேசன்ட்டு பேசுறா விஜய் வந்து அந்த முத்துப்பாண்டி அடிக்கிற கட்டத்துல மடிய கொளுத்தடா அவனம் ஏத்தடா காராலேன்னு எல்லாம் பேசி பேசன்ட்டு பேசுறா. ஆமாமா உங்கள்ட்ட உங்களோட ரசிகர் இருக்கல்ல ரசிகர் மேல ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க கோரிக்கை அதாவது கோரிக்கைன்னா நீங்க அதை சொல்றதற்கு செஞ்சு காட்டணும் ராரா சரருக்கு ராரா என்ற பாட்டை நீங்க பாடணுமா ராரா சிந்துக்கு சீரா சாப்பிட விழுங்கவுமே இல்லாம பாடவுமே இல்லாம படுற பாடு. அம்மாமா அப்படித்தான் சரி எங்க பாருங்க மஞ்சள் கலர்ல வேற வேணும் என்னது கோல்டன் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வேற பிறகு வதக்க வேணும் மீந்தினா பொறிச்சு செய்து வாங்க பொறிக்கவே சரியான ரிஸ்கான வேலை அந்த பொறிக்கவே பயங்கர என்ன குழம்பு குழம்பு கூட்டுறது என்ன செய்யறது உருவி போட்டாதான் உள்ளுக்க இருக்கிற செல்ஸ் எல்லாம் வெளியில கராம்பு கொஞ்சம் நான் ஒரு செஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகணும். ஆமாம்மா என்ன பாக்குறீங்க அப்படி சட்டியை கண் கண் வைக்காம எப்படி சமைக்கிறது தெரியும் சமைப்பீங்க தெரியல நீங்க அந்த காலத்துல சமைச்சு பழகலையாம யாருக்கு மீன் எல்லாமே பிடிக்கும் மீன் கறி உங்களுக்கு மீன் பிடிக்காத ஆக்களுக்கே மீன் தின்னா பிடிக்கும் விரும்பி சாப்பிடுறேன் அப்படியே கிடக்குது தக்காளி பழம் போட்டு இது பண்ணி போட்டு கொஞ்சம் வெள்ள சோத்தோடையும் ஒரு ஒம்லேட்டும் போட்டு லைட்டா போட்டு சாப்பிட சும்மா அமிர்தமா தான் இருக்கும் இப்படியே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு பெண்ணங்கால அப்படியே வெளியில வந்தா குளிர் வந்து அம்மா ஏன் ஜாக்கெட் போடல அம்மா அந்த ஜாக்கெட் தான் போட்டு வந்திருக்கிறனால அம்மா ஜாக்கெட் போடல இந்த குளிர் கூடினா என்ன நடக்கும் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளிர் வருது அதாவது இலையுதிர் காலம் பெற போறது வசந்த காலம் வசந்த காலமே இப்படி குளிரா இருக்கு என்ன காலம் எனக்கு உரைச்சு போட்டு ஆமாமா என்ன இருங்க நான் நீங்க ரோசா புக்கு தலைமுடி வெட்டுறீங்க இல்ல அப்ப என்ன தலைமுடி உள்ளே பாந்து விட்டு தான் கட்டு வராது
பாருங்க அம்மம்மா இதுல என்னென்ன பூ கொண்டு வச்சுக்கிறா? ரோசா இருக்குது, மற்றதொரு பூ இங்க பூ கிடக்கு, இங்க பூ கிடக்கு. இந்த பூ எல்லாம் கொஞ்ச நாள்ல சாக போகுது. இங்க கனடாக்கு நீங்க வந்து என்ன குளிர் பனியில எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் உங்களுக்கு தெரியாது நல்லா வருமோண்டு ரயில் அண்ணி தானே பாக்குறோம். அங்க பேர் அங்க பேர் ரெண்டு விட்டா செருப்போட வந்தது பிரச்சனை இல்ல, ஒத்த செருப்போட வாரா. இஞ்சால பாத்தீங்கன்னா அப்படியே மீன் பொறி போகுது. இஞ்சால பொறிச்ச மீன் உள்ள போட்டுட்டு தண்ணி விடுறதோ மீண்டின்ல இருந்த தண்ணியே விட்டா தான் ருசியா இருக்கும், இல்லாட்டி இந்த டேஸ்ட் மாறி போடும். தெரியல அது ஆனா மீண்டின் தண்ணியின் ருசி வேற லெவல். அப்படியே மூடி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு கூடிச்சு, இந்த புளி விட கணக்காயிடும் நினைக்கிறேன். புளி விட்டு நாங்க காணும் காணுங்க காணும் காணும் மீன் குழம்பு அந்த ரெண்டு நாள் வச்சு சாப்பிடத்தான் ருசியா இருக்கு. சரி இந்த சாப்பாடு இந்த மீண்டின் கறிக்கு இந்த ஆம்லெட்டும் போட்டு சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கறியை கொஞ்சம் விட்டு அப்படியே சோறுக்க போட்டு நினைக்கிறேன். அந்த அப்படியே ஒரு ஆம்லெட்டையும் எடுத்து சட்டியில் எடுத்து அப்படியே ப்ரெஸ்ஸாக எடுத்து அப்படியே வச்சு அப்படியே பின்னால் கிடக்கிற கரண்ட் ஜம்பல் அம்மம்மா தீத்தி விடல பேர் எனக்கு என்ன உள்ளிய படமறந்து விடும் கடைசியா போடு கொஞ்சம் உள்ளி மனம் பெறுது. உள்ளி பவுடர் போட்டிருக்கலாம் மீன் பொறி கேக்க அதுல இருக்கிற தண்ணி போய் எண்ணெயோட சண்டை பிடிச்சு மீனை பொறிய வைக்குது போல. நல்லா எப்படி களி காஜின சாரி நல்லா இருக்கு. என்ன சாப்பிடாம நல்லா இருக்கும்.
சாப்பிடாம இல்ல கிடக்கும் குறை சொல்லப்படாது சொல்லுங்க. உப்பு காணாது என்ன குடிப்பது புளி காணாது மீன் பார்த்தாரு இல்லங்க அப்ப நீங்களே பாஸ் பண்றா அம்மம்மா பாஸ் பண்றோம்னா சும்மா இல்ல சமயம் தெரியுமா இந்த பேர் சாப்பிடுறாரு சொல்லுங்க என்னத்தோட செய்ய போறீங்க பால் புட்ட பாப்போம் புட்டா வச்சு வச்சுக்கிட இதுல பாலுங்கடா இது என்ன சாமா தேங்காய் பாலம்